வணக்கமீர்கள் இது காலத்தின் குரல் கொரோனா இரண்டாவது அலை உச்சத்தில் இருந்த காரணத்தினால மே மாதத்திற்கான அந்த மின்சாரம் என்பது கணக்கீடு செய்யப்படவில்லை அது நேரடியாக மின்சார வாரியத்திலிருந்து வந்து கணக்கீடு செய்யாமல் மூன்று வழிமுறைகளை மின்சார வாரியம் சொல்றாங்க இதன் மூலமா நீங்க மின் கட்டணத்தை செலுத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க இப்போது மீண்டும் கொரோனாவிற்கு பிறகான அந்த இயல்பு நிலை திரும்பி கொண்டிருக்கிற நிலையில மின்சார அளவீடுகளில் வரக்கூடிய கட்டணங்கள் அதிகமாக இருக்கிறதா பொதுமக்கள் சொல்றாங்க இரண்டு மடங்கு எங்களுடைய கடந்த கால கட்டணங்களை விட இந்த கட்டணம் அதிகமாக இருக்கிறது இதற்கான காரணம் என்ன குறிப்பாக இந்த நான்கு மாத கணக்கீடுகளும் சேர்ந்து இந்த அளவீடு வருதா ஸ்லாப் டிஃபரன்ஸ்னால யூனிட்டோட பிரைஸ் அதிகமாகுதா உள்ளிட்ட பல்வேறு கேள்விகள் எழுகின்றன சாமானியர்கள் இதை எப்படி கணக்கீடு செய்யணும் எப்படி இந்த மின்சார அளவை செய்யறாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற நிறைய கேள்விகள் இருக்கிறது அந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை காணக்கூடிய ஒரு அரங்கமாகத்தான் இன்றைய காலத்தின் குரல் இருக்க போகிறது நான் விருந்தினர்களை அறிமுகப்படுத்துகிறேன் திமுகவிலிருந்து வழக்கறிஞர் சரவணன் நம்மோடு இணையிருக்கிறார் முனவர் பாஷா தமாகாவிலிருந்து இணைந்திருக்கிறார் காந்தி மின்வாரிய அதிகாரி சற்று நேரத்தில் நம்மோடு இணையிருக்கிறார் ஜெகதீஸ்வரன் சமூக செயற்பாட்டாளர் நந்தகுமார் திருச்சியிலிருந்து சாமானியர் ஒருவர் நம்மோடு இணைந்திருக்கிறார் வணக்கம் நந்தகுமார் நான் உங்ககிட்ட இருந்தே ஆரம்பிக்கிறேன் காலையில் நீங்க சொல்லும் போது கூட உங்களுடைய மின்சார கட்டணம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கு இந்த மாசம் வந்திருக்கிற கட்டணம் எப்படி இப்படி வந்துச்சு அப்படிங்கிறது தெரியல அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க எவ்வளவு அதிகமா வந்திருக்கு கடந்த மாசத்தை விட இது பொதுவா வரக்கூடியதுல இருந்து எவ்வளவு அதிகமா இருக்குன்னு நினைக்கிறீங்க மேடம் நாமக்கா மேடம் நாம் வந்து நார்மலாக ஒரு 700-750க்குள்ளே தான் வரும் மேடம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2300 ரூபாய்க்கிட்ட எனக்கு 2 மாதங்காலமாகவே வந்துக்கிட்டு இருக்குது அதே மாதிரி என்ன சார்ந்த நம்ம நண்பர்களும் சில பேருக்கு இண்டஸ்ட்ரியெலாம் வச்சுருக்காங்க அந்த இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா லாக்டவுனில் அவங்க இண்டஸ்ட்ரியிலே நடத்தலை ஆக்சுவலாக அவங்களுக்கும் பில்லு வந்திருக்குது அவங்க எப்படி இதை கணக்கிட்டு பண்ணியிருக்காங்கன்னு தெரியல எங்கள் தெருவுக்கு பக்கத்தெருவில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வீடுங்களில் வந்து கணக்கெடுக்க வந்த வரவே இல்லை யாருமே அப்புறந்து பில்லாயிருக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு அம்மா அப்பா வீட்டு வேலை தான் பார்க்குறாங்க அவங்க வந்து 130 ரூபா 140 ரூபாக்குள்ளே தான் போன தடவை கட்டியிருக்காங்க இந்த தடவை பார்த்தீங்கன்னா 740 ரூபா பணம் கட்டியிருக்காங்க எப்படி இந்த கணக்கீடு பண்ணுறாங்க ஏன்னா அவங்களும் இந்த கொரோனா காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க பொருளாதார ரீதியாக ரொம்ப பின்தங்கி இருக்காங்க எல்லாருமே நிறைய பேர் வேலை வாய்ப்பை இழந்திருக்காங்க இந்த காலகட்டத்தில் அரசு இதை நேரடியாக தலையிடணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா வேலை வாய்ப்பு மட்டும் இல்லைங்க நிறைய விஷயங்கள் எல்லாருமே பாதிச்சிருக்கோம் பிள்ளைங்க படிப்பு விஷயத்தில் பாதிச்சிருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மின்சாரம் வந்து அடிக்கடி தடையாகுது தடையாகிற மின்சாரத்துக்கு இவ்வளோ கூடுதல் நம்ம பணம் கட்டுற சூழ்நிலை பைக்கு பார்த்தீங்கன்னா பைக்கு பெட்ரோல் விலை ஏறி போச்சு நல்லா பாருங்கள் 100 ரூபா தாண்டி போச்சு எல்லாம் வீட்டில் ஓரமாக வச்சுருக்கோம் பைக்கு காரெல்லாம் ஓரத்தில் வச்சுக்கிற நிலைமை வந்துருச்சு இப்போ சைக்கிளில் போகிற கண்டிஷன் ஆகி போச்சு இப்போ இதை வந்து அரசு நேரடியாக தலையிடணும் மேடம் அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா வீட்டு வேலை செய்கிறவங்க சொன்னேன் இல்லைங்களா அவங்கள என்ன பண்ணுவாங்க சரி உங்களுக்கு நிறைய சிக்கல்கள் இருக்கு இந்த மின்சாரம் வந்து இப்போ கடந்த காலங்கள் ஒப்பிடும்போது கொஞ்சம் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றீங்க கடந்த காலங்கள் அளவீடு செஞ்சாங்களே எப்படி அளவீடு செஞ்சிருப்பாங்க அப்படிங்கற உங்களுக்கு தெரியும் இப்ப எப்படி அளவீடு செஞ்சிருக்காங்க அப்படிங்கற புரிதல் உங்களுக்கு இருக்கா இந்த அடிப்படையில தான் இவ்வளவு கரண்ட் பில் வந்திருக்கு அப்படின்னு அவங்க ஏதாவது விளக்கம் கொடுத்துருக்காங்களா அவங்க தரப்புல இருந்து அதாவது மேடம் இதே மாதிரி அளவீடு கேட்டதுக்கு அவங்க எந்த விளக்கமும் தரல எந்த விளக்கமும் தரல இதே மாதிரி பார்த்தீங்கன்னா போன மார்ச் இப்போ இந்த மார்ச் நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா மார்ச் ஏப்ரல் மாதத்தில் நான் வந்து 740 ரூபா எனக்கு பில்லு வந்திருந்துச்சு அந்த 740 ரூபா நான் பணத்தை கட்டிட்டு வந்துட்டேன் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மே மாதம் திரும்ப எடுக்கும்போது ஜூன் மாதம் நம்ம பணம் கட்டுவோம் இல்லைங்களா அப்போ அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு 4206 ரூபா பில்லு வந்துச்சு 4206 ரூபான்னும்போது 2-4 மாத காலத்துடைய கணக்கையும் அவங்க சேர்த்துக்கிட்டாங்க ஆனால் நான் 2 மாதம் முன்னாடியே 740 ரூபா பணம் கட்டியிருக்கேன் ஆனால் மொத்தமும் 4700 ரூபா வாங்கிட்டாங்க நான் போய் கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க இல்லைங்க நாங்கள் ரெடியூஸ் பண்ணி ரிட்டர்ன் பண்ணுவோம் அப்படின்னாங்க என்ன கணக்கு என்னென்னு புரியலை எனக்கு இது முடிக்க அந்த அமௌண்ட்டும் வரல அதே மாதிரி சூழல் இன்றைக்கும் உருவாயிருக்கு சாமானிய மக்கள்லாம் என்ன போடுவாங்க பாருங்கள் சித்தால் கொத்தனா வேலை செய்கிறாங்க ஹோட்டலில் வேலை செய்கிறாங்க டீ கடை ஆட்டோ ஓட்டுநருக்கெல்லாம் வேலையே இல்லை இன்றைக்கி அவங்கள என்ன பண்ணுவாங்க இந்த இபிபியில் அதிகமாக பணம் கட்டினது இல்லாமல் டெபாசிட் அமௌண்ட்டுன்னு ஒன்று கேட்குறாங்க இந்த காலகட்டத்தில் எதுக்குங்க டெபாசிட் அமௌண்ட்டு அவங்க வாழ்க்கையை வந்து நம்ம லேர்ன் பண்ணுறதே அவங்கவுங்க சிரமத்தில் இருக்காங்க பொருளாதார ரீதியாக ரொம்ப பின்தங்கி இருக்காங்க மக்கள் நல்லா யோசித்து பாருங்கள் இது வந்து தேவையா இப்போதைக்கு என்னை கேட்டால் கூட இபியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணி நீங்கள் மொத்த பணத்தை கட்டாதீங்க 2 டைமாக பிரித்து கட்டுங்கன்னு சொல்லலாம் பள்ளிக்கூடங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் கூட இப்போ ரெடியூஸ் பண்ணிட்டாங்க 20% 30% கட்டுங்கன்னு அது மாதிரி
இந்த அளவீடு எப்படி செஞ்சிருக்காங்க இது எப்படி இவ்வளவு ಜಾஸ்தியா வந்திருக்கு அப்படிங்கற விளக்கம் ஒரு ஒன்னு உங்களுக்கு தேவைப்படுது குறிப்பா இது கொரோனா காலம் அப்படிங்கறதனால அளவீடு செய்ய அவங்க வரல நேரடி அதுக்கு மூணு வழிமுறைகளை சொன்னாங்க அதுல நீங்க ஒரு 2019 மார்ச் கரண்ட் பில்ல கட்டிட்டு வந்திருக்கீங்க இப்போ வந்திருக்கிறது நான்கு மாதத்தோட